நல்லா இருந்துச்சு, நல்லா காமெடியா இருந்துச்சு, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. மூவி நல்லா இருக்கு, நல்லா காமெடியா இருக்கு, ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். சிவா சார் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு, ஃபேமிலியோட பார்க்கலாம். சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், பார்க்கலாம், நல்லா இருக்கு. எல்லா காமெடியுமே நல்லா இருக்கு, அதுதான் நம்ம சிரிச்சு சிரிச்சு கிளைமேக்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, எல்லா சீன்ஸுமே நல்லா இருந்துச்சு. சிவா சார் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு, இல்லை அப்படியே சொல்ல முடியாது, நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அவங்களோட வியூஸ் எப்படி இருக்குன்னு தெரியல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது படம். சின்ன குழந்தைங்கள்லாம் பார்க்க, சின்ன குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு, சத்யராஜ் நல்லா பண்ணியிருக்காரு, சிவா சார் நல்லா பண்ணியிருக்காரு, மரியா மேம் நல்லா பண்ணியிருக்காங்க, எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்கு. இல்லை குறையெல்லாம் எனக்கு ஒன்றும் இருந்த மாதிரி தெரியல, நல்லா இருக்கு படம், சூப்பராக இருக்கு, பார்க்கலாம். எல்லாம் இல்லை நல்லா இருக்கு சார், எல்லா காமெடியுமே நல்லா இருக்குமே. குழந்தைங்க பார்க்குற மாதிரி இருக்கு சார், குழந்தைங்களுக்கும் பிடிக்க பெரியவங்க எல்லாருமே பார்க்கலாம், நல்லா தான் இருக்கு படம். பார்க்காத மாதிரி போர் அடிக்கிற மாதிரிலாம் எங்கேயுமே இல்லை. மெசேஜ் தான், கேஸ்ட் எதுவும் பார்க்கக்கூடாது, நாட்டு டிஃப்ரென்ஸ் இல்லை. அந்த யுக்ரைன்லாம் இப்போ சண்டை போயிட்டுருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் எதுவுமே இருக்காமல் இருக்கிறது கொஞ்ச நாள் இருக்க போகிறோம், எல்லாருமே ஹாப்பியாக சந்தோஷமாக இருந்துட்டு போகணுன்ற மெசேஜஸ் சொல்கிறாங்க. வேறு எதுவுமே லவ் சீன்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு, அதான் குழந்தைங்க பார்க்குற மாதிரி இருந்துச்சு. எதுவுமே டபுள் காமெடி, டபுள் மீனிங் காமெடிஸ் எதுவுமே இல்லை, வல்கரா சீன்ஸ் எதுவுமே இல்லை. குழந்தைங்கலாம் விரும்பி பார்ப்பாங்க, ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ ஜோ கார்த்திகேயன் அங்கிள் கூட இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, அவங்க ரொம்ப ஜாலியான நார்மலான டைப்பு. அதுவும் மூவி சூப்பராக இருந்தது, அதுவும் கடைசியில் அனுதீப் சார் வேறு வந்ததுன்னா சூப்பராக இருந்தது, நான் ரொம்ப பிடிச்சிருந்தது. இங்கிலீஷ்லையா, இங்கிலீஷில் வந்து ஒரு புக்கு டெக்ஸ்ட் புக் ஓப்பன் பண்ணி சொல்லி கொடுத்தாரு. ஸோ அது இன்னும் நிறைய சீன்ஸ் வந்தது, ஆனால் அது பாதி கட் பண்ணிட்டாங்க. ஆ சூப்பராக இருந்துச்சுண்ணா, எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, நல்லா சூப்பராக இருந்தது. எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட இன்னும் சூப்பராக வந்தது, பயங்கரமாக பண்ணியிருந்தார். முன்னாடிலாம் வந்து லைக் டான்ஸே தெரியாத மாதிரி இருந்தார் விஜய் டிவிலலாம், ஆனால் இப்போது சூப்பராக ஆடுறாரு. செட்டில் வந்து ரொம்ப கூலாக கேஷுவலாக நார்மலாக இருப்பாங்க, சின்ன பசங்கன்னா எங்கள் வாட பேசிக்கிட்டே இருப்பாங்க, காமெடி பண்ணுவாங்க செட்டில். ஸோ சூப்பராக இருந்தது நான் மூவி மாதிரி. அவர் காமெடி ட்ராக்லேயே இருக்கார், இன்னும் அந்த இதே மாற மாட்டுறாரு, அவர் இந்த சேஃப் மோட்லேயே இருக்கார். இது மாதிரி காமெடி பண்ணால் நம்ம பொழைச்சிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு போல். நல்ல கண்டென்ட் எடுத்து காமெடி இல்லாமல் பண்ணால் தயவு செஞ்சு நல்லா பெரிய ஹீரோ வரலாம் அவர். ஆக்சுவலாக அவருக்கு ஒரு நல்ல ஒரு மார்க்கெட் இருக்குது, அந்த மார்க்கெட் வர இறக்குற மாதிரி ஒரு ஃபீல் வருது. ஆக்சுவலாக அதான் என்னோட சார், நீங்கள் ஹீரோன்னு முன்னாடி படம் பண்ணார், அது நல்ல கண்டென்ட் தான், ஆனால் அவருக்கு சூட் ஆகலை. ஆனால் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருக்காரு, பட்டு இது ரொம்ப காமெடியிலே ரொம்ப முக்க முக்க காமெடிலாம் இருக்குது. வருத்தப்பட வயசு நல்லாயிருக்கும், அது காமெடி நல்லாயிருக்கும். இது ரொம்ப முக்க காமெடிலாம் வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கொஞ்சம் நல்ல கண்டென்ட்டாக லைட்டாக காமெடி டாக்டர் மாதிரி கூட எதிர்பார்க்கலாம். இல்லை இப்போ அதுக்கு முன்னாடி இருந்த படம் வந்து டானு, டானு கூட ஓரளவு கம்பேர் பண்ணி நல்லாயிருக்கும். இது அதோட கேவலமாக இருக்கும். ஏங்க எதுவுமே நல்லா இருக்க, தெலுங்கு ஆடியன்ஸ் போயிட்டீங்க நீங்கள் ஏங்க. இப்போ தான் தெலுங்கு படம்லாம் நல்லா இருக்குன்னு ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு, அதுலேருந்து ஒரு டேரக்டர் வந்து இவ்வளோ கேவலமாக படம் பண்ணியிருக்காரு, இதெல்லாம் நல்லா இருக்குது. இதுக்கு டானே பார்த்துடலாம் போல், அது கூட நல்லாயிருக்கும் காமெடி, அதுவும் நல்ல கண்டென்ட்டு. இது சுத்தமாக எதுவுமே ஒர்க்கா, ஆக்சுவலாக ஒரு எமோஷ்னலாக கனெக்ட் ஆகும் இல்லை, காமெடியும் கனெக்ட் ஆகலை, மக்களுக்கு எதுவுமே கனெக்ட் ஆகல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காமெடி பாட் நல்லா இருக்கு பார்க்கலாம், பட் ஆனால் சிவகார்த்திகேயன் படம் மாதிரி இல்லை, டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. அவர் ஆக்டிங் எப்போ போல நல்லா இருக்கு, பட் ஆனால் ஸ்டோரி சம்திங் இஸ் மிஸ்ஸிங் ரைட். நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கு. ரெண்டு மணி நேரம் உட்கார முடியுதா? ஆ ஓகே, காமெடிக்காக பார்க்கலாம் அவ்வளோதான். ஆமாங்க சார், பார்க்கலாம். ஸ்டோரி எதுவும் இல்லைங்க சார், யூஸ்வலி சிவகார்த்திகேயன் மூவியில் ஏதாவது ஒரு மெசேஜ் இருக்கும், பட் இந்த படத்தில் அது இல்லை. இல்லை ஆக்சுவலி எல்லா எலிமெண்ட்ஸும் எப்போ போல் இல்லை, ஃபன் காமெடி பார்ட் அதிகமாக இருக்கு. நல்லா இருக்கு, ஆஸ் யூஷுவல் சிவா படம் எப்படி எதிர்பார்த்து போகிறோமோ அந்த மாதிரி தான் இருக்கு. போர்லாம் அடிக்கல, நல்லா தான் இருக்குது. போர் அடிக்குதுன்னு சொல்கிறவங்க என்ன எப்படி எதிர்பார்க்குறாங்கன்னு தெரியல, நல்லா தான் இருக்குது, பார்க்கலாம், நல்லா இருக்கு. அப்படி ஓகே, நல்லா தான் இருக்குது. அகெயின் இட்ஸ் நாட் லைக் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாகலாம் இருக்காது, ஜஸ்ட் காமெடி அவ்வளோதான், என்டர்டெயின்மெண்ட். அது நல்லா பண்ணியிருக்காரு, பட் ஒன்று எல்லாம் கிட்டத்தட்ட ஒன்று தான், பட் ஓகே. டூ அண்ட் ஹஃபர்ஸ் போட்டிக்காமல் பார்த்துட்டு வரலாம், ஃபேமிலியோட மெயினாக அதுதான். ஃபெஸ்டிவல் டைமுக்கு இட்ஸ் ரைட் ஆப்பி. இல்லை ஒர்க் அவுட் ஆகலன்னு சொல்ல முடியாது, ஏன்னா இந்த படத்துக்கு இதுதான் ஷூட் பண்ணுறோம், வந்தோம் ஜாலியாக என்ஜாய் பண்ணவும் போகிறோம். இதில் மெசேஜ் இருக்கா இல்லை பயங்கரமான ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ்லாம் இருக்கான்லாம் கிடையாது, ஜாலியாக ஃபேமிலியோட பசங்க என்ஜாய் பண்ணாங்க, அவ்வளோதான். நல்லா இருக்கு, ஒரு காமெடியாக இருக்குது அதெல்லாம். சிவகார்த்தின் ஆக்டிங் நல்லாயிருக்கு, சத்யராஜ் ஆக்டிங் நல்லாயிருக்கு, மியூசிக்கும் ஒரு அளவுக்கு பரவாயில்ல, நல்லாயிருக்குண்ணா.
நல்லா இருக்கு. அழகு பார்க்கலாம், பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்கு. ஓகே ஓகே, போட்டு பார்க்கலாம். ஓகே, ஒரு அளவு ஒரு வாட்டி பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு, காமெடியாக இருந்துச்சு, பார்க்கலாம். ஆக்டிங் நல்லா இருந்துச்சு, படம் காமெடியாக இருக்குது, ஃபன்னாக போகுது, நல்லா இருக்கு. நிறைய சாங்ஸ் வந்த மாதிரி பிரிட்டிஷ் அந்த இங்கிலாந்து சம்திங் அந்த இந்தியனுக்கு இங்கிலீஷ்க்கு காமெடியா போனுச்சு. ஹியூமானிட்டி பத்தி